Hi friends, நான் உங்க நித்யா. இன்னைக்கு நம்ம தீக்ஷாவல் சேனல்ல பன்னீர் மஞ்சூரியன் நம்ம வீட்லயே செய்யலாங்க. வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் எங்க பாப்பாவோட குட்டி குட்டி சட்டைகளும் பார்க்கலாம். தீக்ஷாவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கனாதான் என்னோட வீடியோ அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப எங்க பாப்பாவோட வீடியோ லைட்டா ஒரு கிளிப் பாருங்க. சோ அவங்க பன்னீர் மஞ்சூரியன் நல்லா ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது நம்ம வெளியே வாங்குறத விட நம்ம குட்டீஸ்க்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. பன்னீருமே நம்ம வீட்லேயே செய்யலாம் வெளியே வாங்குறத விட. பன்னீர் வீடியோவும் நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள், ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, நான் வந்து ஒரு பன்னீர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த மாதிரி சைஸில் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பியூரியாக நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேங்க. இப்போ நான் வந்து ஒரு கப் மைதா மாவு, கால் கப் கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு கப் எடுத்து வச்சிருக்க மைதா, கால் கப் கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. பேட்டர் இந்த மாதிரி நல்லா திக்காக நம்ம பஜ்ஜி மாவு கலக்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ பன்னீர் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எப்படி பஜ்ஜிலாம் பொரித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இந்த பன்னீரையும் அந்த இதில் டிப் ஆனதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயிலில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஆனியனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்போ கூடவே நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த பன்னீரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பன்னீர் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சேர்த்து மிக்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பன்னீர் மஞ்சூரியன் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.